ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேட்டுப்போம், உனக்கு எப்ப கல்யாணம், உனக்கு எப்ப கல்யாணம், அவன் தம்பிக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. ரொம்ப நாளா வந்து அதாவது எனக்கு தெரிஞ்சு பல வருஷமா சிங்கிளா இருக்கிற ஒரு ஆள் அவன் தான். அதே செஞ்சு நல்ல பொண்ணா இருந்தா நீங்களே பாத்துங்க. ரொம்ப நாளா நாங்களும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் யாராவது அவங்க பாக்கணும். சரி பையன் வந்து எங்களோட ஒரே ஆசை நல்ல கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி நல்ல படம் நடிக்கிறதா எங்க ஆசை. அதை பண்ணி விட்டுருங்க. இந்த போன் கால் சார் மாதிரி அதை கேட்டுக்கிறேன் கொஞ்சம். அஸ்வினுக்கு எல்லாம் இருக்கா? அஸ்வினுக்காக ஒரு சாங்கா? அஸ்வினுக்கு லவ் இருக்கா தெரியுமா? அது காலேஜ் டைம்ல பல சின்ன பல காதல் கதைகள் இருந்திருக்கு. பட் அது எதுவும் இப்ப பையன் வந்து ரொம்ப நாளா சிங்கிள் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சுமார் ஒரு 7 வருஷமா சிங்கிள். அதனால வந்து முரட்டு சிங்கிள். எல்லோருக்கும் வணக்கம். ஹாய் அஸ்வின். பொதுவா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம வந்து பப்ளிசைஸ் பண்ணிட்டதே கிடையாது. பிஹைண்ட்வுட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டாங்க. கேட்டனால என்னால அது உனக்காக முன்னாலும் சொல்ல முடியல. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. நீ வேறவர் யூ ஆர் ரைட் நவ். இப்போ நீ எங்கே இருக்கையோ நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணும்னா வந்து 2014 எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் தெரிஞ்ச ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். அவர் மூலமாக எனக்கு அஸ்வினை தெரியும். அவர் பேர் ராம்ஜி. ஸோ ஒரு நாள் வந்து ஒரு ஃபோட்டோ எனக்கு அனுப்பினார், ஒரு போர்ட்ஃபோலியோ பிக்சர். இவருக்கு ஒரு சான்ஸ் இருக்குடா, முடிச்சா யார்கிட்டயாவது சொல்லு, ரெக்கமெண்ட் பண்ணு. அப்போ பார்க்கும்போது வந்து பையன் செம்மையாக இருக்காரு, கண்ணெல்லாம் பயங்கரமாக இருக்கு. ஓகே ஏதோ ஒன்று இருக்கு அவர்கிட்ட அப்படின்றதெல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி பேசியிருக்கோம். பட் அப்போது நான் நினச்ச மாதிரி இப்போ அஸ்வின் வந்து அவருக்கும் ஒரு இடம் வந்து வந்துட்டுருக்கு. இப்போ வேற வை ஹி இஸ் ரைட் நவ் அண்ட் அவருக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோயிங், அவருக்கு ஃபேன் பேஸ், அப்போ வந்து இப்போது சைன் பண்ணியிருக்க படங்கள் எல்லாமே வந்து அவர் அடுத்த கண்டிப்பாக அடுத்த ஒரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். அவனுக்கு ஞாபகம் இருக்கு அஸ்வின், 2020 மே அப்போது ஹோல் லாக்டவுன் அப்போது எனக்கு நீ ஒரு நாள் கால் பண்ணி, மச்சான் எனக்கு 15,000 ரூபா தான் இருக்குது, நான் பேசாமல் ஊர் விட்டு போயிடலாமா அப்படின்னு சொன்னேன் என்கிட்ட. அப்போ நான் சொன்னேன், மச்சான் எதுக்கு இவ்வளோ இருக்கா, நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட, வெயிட் பண்ணு, கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணு, காசு தானே பார்த்துக்கலாம், அது ஒரு மேட்ரா. இல்லைடா சொந்தக்காரங்கெலாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்கிட்ட, என்ன பையன் என்ன பண்ணுறான், வீட்டிலலாம் கேட்குறாங்க, ரொம்ப அவமானமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு சொன்னேன். இப்போ பாருங்க வேறு வை வார் ரைட்னா அண்ட் ஐம் ஸோ ஹாப்பிடா. பிகாஸ் அடுத்த ஐ திங்க் நீ அந்த சொன்ன அந்த அடுத்த 2 மந்த்ஸ்லேயே வந்து யூ கால் டு குக் வித் குமாரி, அதுக்கப்புறம் திங்ஸ் வென் கிரேசி. யூ ஹவ் சைன்ட் அப் கப்புள் ஆஃப் மூவிஸ் அண்ட் யூ ஹவ் அ மாஸ்டர் ஃபேன் பேஸ். உனக்கு ஒரு நாள் டைம் வந்துருச்சு அண்ட் கெட் ரெடி ஃபார் த ரயில் படி. ஆல் தி பெஸ்ட், காட் பிளெஸ் யூ. சூப்பர் சூப்பர். அவன் சொன்ன விஷயம் தான், நாங்கள் பப்ளிசைஸ் பண்ணதே கிடையாது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை. ஏன்னா அவனும் சரி நானும் சரி, இன்றைக்கி நான் ஒன்றுமே இல்லைனாலும் என்னை அஸ்வின் இப்படி தான் பார்ப்பான், நாளைக்கு நான் எவ்வளவோ இருந்தாலும் அஸ்வின் இப்படி தான் பார்க்கக்கூடிய ஒரு ஆள் அவன். நான் பெருமையாக சொல்லுவேன், நிவாஸ் கே பிரசனா எல்லாத்துக்கும் தெரியும் நம்புகிறேன். அந்த டைமில் அவர் பீக்கில் இருந்தார், சேதுபதி ஐபிஎஸ் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர பீக். இப்போவும் அவர் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அந்த டைமில் வந்துட்டு இண்டஸ்ட்ரியிலே எனக்கு தெரிகிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு அதை நிவாஸ் கே பிரசனா மட்டும்தான்.